Hello friends, welcome to my channel. நீங்க ராஜ்மா எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் ராஜ்மா எடுத்துக்கணும். இது ஜம்மு ராஜ்மா அப்படினு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும். ராஜ்மாவுலயே நிறைய வெரைட்டிலாம் இருக்கு. இத வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி 6 ல இருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சி எடுத்து வச்சுடுங்க. ஊறட்டும். அது வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிரலாம். 8 மணி நேரம் ஆயிட்டு ராஜ்மா நல்லா ஊறிட்டு ராஜ்மா பண்றதுக்கு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி 2 இன்ஜ் அளவுக்கு இஞ்சி ஒரு 20 ல இருந்து 25 பூண்டு பல் எடுத்துர்க்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸா வெட்டி வச்சிடுங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து நைஸா வெட்டி இருக்கங்க எல்லாத்தையும் ராஜ்மா பண்றதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவைன்னா தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் இங்கே நார்மலாக உள்ள தனி மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிட்டு சூடானதும் சீரகத்தை சேர்த்துடலாம் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துருங்க இல்லைங்க வெட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுக்கணும் குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஆகும் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் தீயை குறைச்சி சிம்மில் போட்டுக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி போடுறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா வாட்டி போட்டு சிம்மிலேயே வச்சு 1 ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க தீயை ஃபுல்லில் வைக்க வேணாம் மசாலா வதக்குறப்ப கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வதக்குங்க 1 நிமிஷம் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலாலாம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் வந்து ராஜ்மாவையும் இதில் சேர்த்துடலாம் ஏற்கனவே வந்து இது வாஷ் பண்ணி வச்ச ராஜ்மா தான் அதனால் அப்படியே அதை தண்ணியோடையே இதில் சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க வேறுனா தண்ணி அப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் எவ்வளோ வேணுமோ அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ மூடியை போட்டு மூடிடலாம் ஃபுல் ஃப்ளேமில் 2 விசில் வந்ததும் சிம்மிலேயே போட்டுருங்க குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் அது சிம்மிலேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வந்து ராஜ்மா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ராஜ்மாவை சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ராஜ்மா நல்லா வெந்துருச்சு தண்ணி பத்தல அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு கடைசியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இந்த பூண்டுலாம் வந்து லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டுடலாம் ராஜ்மா ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்